Friends, in the video, we will see the ceiling fan connection pathi, full details. First, we will see the general ceiling fan connection. Okay, first, face and neutral. This is the socket length of main supply. This is the switch, this is the regulator, this is the connecting box, this is the capacitor, and this is the fan head. அது உள்ள வந்து ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் அண்ட் காமன்னு மூணு டெர்மினல் அதாவது மூணு ஒயர் வந்து வெளியில் வரும் கெப்பாசிட்டருக்கு ரெண்டு டெர்மினல் இருக்கும் அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா காமன் கனெக்டர் பாக்ஸில் மூணு டெர்மினல் இருக்கும் அதேமாரி இந்த பக்கம் மெயின் சப்ளை கொடுக்குற இடத்துல ரெண்டு டெர்மினல் இருக்கும் இது வந்து டம்மி அது வந்து எதுவும் கிடையாது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஃபேஸ் ஒயர் எடுத்துங்க ஃபேஸ் ஒயர் எடுத்து சுவிட்சுக்கு இன்புட் கீழே கொடுத்துட்டு மேலே அவுட்புட் எடுத்துகிட்டு திரும்ப ரெகுலேட்டரோட இன்புட்டாக அந்த அவுட்புட் எடுத்து ரெகுலேட்டருக்கு கீழே கொடுங்க இன்புட்டாக அதுக்கப்புறம் ரெகுலேட்டரோட அவுட்புட் எடுத்துக்கங்க ரெகுலேட்டரோட அவுட்புட் எடுத்து இது மாதிரி ரெண்டு சைடு ஒரு கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் இருக்கும் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு சைடு ரெண்டு இருக்கும் இது வந்து டம்மி இது கணக்கில் வச்சுக்காதீங்க அதில் மேலே இருக்கிற அதை ரெண்டு சைடு இருக்கிற டெர்மினலில் வந்து மேலே கொடுத்துருங்க மேலே வந்து ஃபேஸை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நியூட்ரல் எடுத்துங்க நியூட்ரல் எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கு கீழே கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த சைடு ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்கலாம் ஃபேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு டெர்மினல் இருக்கும் இல்லையா மூணு டெர்மினல் இருக்கும் இப்போ என்ன பண்ணிங்க ஃபேனோட ஹெட்டு ஃபேனோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் அண்ட் காமன் இது ரெண்டுத்தையும் அதாவது ஸ்டார்டிங்கை ரன்னிங்கை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த காமன் இது இதுலேருந்து ஒரு டெர்மினல் வரும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டெர்மினல் வரும் ரன்னிங்லேருந்து ஒரு டெர்மினல் வரும் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த காமன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி காமன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம மூணு கனெக்டரில் வந்து மூணு டெர்மினல் இருக்குல்ல அதில் கீழே கொடுத்துடணும் ஓகேவா கீழே கொடுத்துடணும் அதாவது நியூட்ரலுக்கு நேராக கீழே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் காயிலோட ஒரு டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து கெப்பாசிட்டரில் ஒரு ரெண்டு கொடுத்துடணும் கெப்பாசிட்டரில் ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த ஒயர் வேணால் கனெக்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஒயரை வந்து ஸ்டார்டிங் காயிலோட ஒரு டெர்மினல் கெப்பாசிட்டர் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து டாப்பில் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ரன்னிங் காயிலோட இன்னொரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கெப்பாசிட்டரோட இன்னொரு ரெண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கனெக்டரோட நடுவில் கொடுத்துடணும் இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரில் இதுக்கு வந்து ஜாயிண்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இந்த காமன் நியூட்ரலுக்கும் காமனுக்கும் ஜாயிண்ட் இருக்கும் அதேமாதிரி இந்த ரன்னிங்க்கும் ஃபேஸுக்கும் ஜாயிண்ட் இருக்கும் நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் காயில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை மாற்றி மாற்றி கூட ஃபேனில் கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு மட்டும் இருக்கும் இன்னொரு சைடு இருக்காது அதில் வந்து இந்த ஸ்டார்டிங் காயில் கொடுத்துருங்க மெயின் அதாவது ஃபேஸ் எடுத்துன வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் காயிலில் கொடுக்கக்கூடாது ஸ்டார்டிங் காயிலில் கொடுத்தீங்கன்னா காயில் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் ரன்னிங் காயிலில் தான் ஃபேஸை கொடுக்கணும் அதே போல் இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து நீங்கள் மாற்றி கூட கொடுத்துக்கலாம் ஓகே அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது அது இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் செட்னு வந்து இந்த ஸ்டார்டிங் காயிலில் கொடுக்கக்கூடாது ஃபேஸாக நியூட்ரலோ இந்த ஸ்டார்டிங் காயிலில் வராது அதை மட்டும் நாம் வச்சுக்கோங்க கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டெர்மினலும் ரன்னிங்கில் ஒரு டெர்மினலும் வந்துடும் காமனுக்கு வராது கெப்பாசிட்டர் அவ்வளோதான் ஜென்ரலாக இப்போ வந்து சீலிங் ஃபேனில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 350 டர்ன்ஸ் இருக்குன்னா ரன்னிங் காயில் 380 டர்ன்ஸ் இருக்கும் ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சில ஃபேனில் சீலிங் ஃபேனோட ஹெட்டுலேருந்து நாலு ஒயர் இது மாதிரி வரும் நாலு ஒயர் வந்தால் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல அவங்க காமன் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணாத இருப்பாங்க நீங்கள் வந்து காமன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்களா அதாவது எப்படின்னா ஸ்டார்டிங் காயில்னு வச்சிங்கன்னா அது வந்து ரெட் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு ஒயர் வந்து ரெட் கலரில் இருக்கும் அந்த ரன்னிங் வந்து பிளாக்னு வச்சுக்கலாம் ரெண்டு ஒயர் வந்து பிளாக்கில் இருக்கும் இப்போ என்ன பண்ணும் ஏதாவது ஒரு ரெட்டையும் ஏதாவது ஒரு பிளாக்கை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு அதை காமனாக எடுத்துக்கணும் இன்னொரு ரெட்டு வந்து ஸ்டார்டிங்காகவும் இன்னொரு பிளாக்கை வந்து ரன்னிங்காகவும் எடுத்துக்கலாம் இது போல் நம்ம ஏதாவது ஒரு சைடு வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி அதை காமனாக எடுத்துக்கணும் மீதி இருக்கிற ரெண்டு ஒயர் வந்து ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங்னா எடுத்துக்க வேண்டாம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டெர்மினலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் ரன்னிங் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ரன்னிங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அதை வச்சு நம்ம ஒயரை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னா டெஸ்ட்லாம் வச்சு பண்ணலாம் டெஸ்ட்லாம் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒயர் செக் பண்ணும்போது காமனையும் இப்போ இல்லை ஏதாவது ஒரு ஒயரையும் ஸ்டார்டிங் ஒயர் வைக்கும்போது என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால சாரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால லைட் வந்து டிம்மாக எரியும் அதை வச்சு நம்ம ஸ்டார்டிங் காயில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே போல் காமனையும் ரன்னிங் காயிலையும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா லைட் வந்து பிரைட்டாக எரியும் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதால லைட் பிரைட்டாக எரியுது அதனால அதை ரன்னிங் காயில்னு கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் மல்டிமீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா
நம்ம 2K-ல செட் பண்ணிக்கலாம், அதாவது 2K ரெசிஸ்டன்ஸாக செட் பண்ணிக்கிட்டு நம்ம வேல்யூ பார்க்க வேண்டாம். காம்பனையும் ஸ்டார்டிங் வைக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 காட்டுதுன்னா ரன்னிங்கு காம்பன் வைக்கும்போது ஒரு 300 காட்டும். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அல்லது வந்து சீலிங் ஃபேனோட ஹெட்டை வந்து டைரெக்டாக ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணி காமன் எது, ரன்னிங் எது, ஸ்டார்டிங் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம சீலிங் ஃபேனில் கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டரில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், பிளேட் 1-ஓட ஒரு டெர்மினலும் பிளேட் 2-ஓட இன்னொரு டெர்மினலும் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேனில் வந்து ரெண்டு காயில் இருக்குது இல்லையா, ஸ்டார்டிங் காயில் அண்ட் ரன்னிங் காயில். பேசிக்காக வந்து ரன்னிங் காயில் மட்டும் வச்சா நம்மளுக்கு 180 டிகிரி தான் மொத்தமாக இருக்கும், கண்டக்ஷன் இருக்கும். மீதி வந்து 180 டிகிரிக்கு வந்து கண்டக்ஷன் இருக்காது, அந்த டைமில் வந்து ஃபேன் ஓடாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸ் கண்டக்ஷன் இருக்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு வைண்டிங் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் ஸ்டார்டிங் வைண்டிங். அந்த ஸ்டார்டிங் வைண்டிங் கூட அடிஷ்னலாக ஒரு 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா வந்து சீலிங் ஃபேனை வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டராக வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த சீலிங் ஃபேனில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டர் இல்லைனா வந்து சீலிங் ஃபேன் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர் கிடையாது. ஓகே, இதுக்காக தான் நம்ம சீலிங் ஃபேன் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் சில பேர் வீட்டில் வந்து சீலிங் ஃபேன் வந்து ஸ்லோவாக ரன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சீலிங் ஃபேனோட கெப்பாசிட்டர் அது கண்டென்சர் அதை கட்டிட்டு நம்ம சாக்கெட்டில் ஒரு ரெண்டு ஒயர் ஃபேஸில் ஒரு ஒயரு, நியூட்ரலில் ஒரு ஒயரு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செகண்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து ஸ்பார்க் ஹெவியாக வந்ததுன்னா அது ஒர்க்கிங்கில் இருக்குது, குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸ்பார்க் வந்து கம்மியாகவோ இல்லை வரலனாலும் அது நாட் ஒர்க்கிங், நம்ம புதுசாக வந்து 2.5 மைக்ரோஃபேரட் ரேட்டிங்கில் வந்து வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 மைக்ரோஃபேரடோ இல்லை 2 மைக்ரோஃபேரடோ சீலிங் ஃபேனுக்கு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. 2.5 மைக்ரோஃபேரட் இன்ஸ்டால் பண்ணால் தான் லைஃப் லாங் வரும். அண்ட்